தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக தலைநகர் சென்னை, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் சுமார் 50% பேருக்கு, அதாவது 1000 மேல் கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டு வருகிறது. அதனைப் போலவே கோவை மற்றும் காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களிலும் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அதனால் தமிழகத்தில் முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளி கடைபிடிப்பது மீண்டும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு முகக்கவசம் அணியாதவர்களிடம் ₹500 அபராதம் விதிக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் மீண்டும் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமலாக வாய்ப்புள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இது தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் விசாரித்த போது தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வண்ணம் உள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் அனைத்தையும் பொதுமக்கள் அனைவரும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும். வெளியே செல்லும் போது முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். தற்போதைய சூழலில் மீண்டும் முழு ஊரடங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஒருவேளை பாதிப்பு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் பட்சத்தில் முதல்வருடன் கலந்தாலோசித்து பேசி முடிவெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். இதையடுத்து கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள மாவட்டங்களில் முதல் கட்டமாக கொரோனா கட்டுப்பாடுகள் அமலாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது.